சந்தா மாமா நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்று சந்தா மாமாவில் கருமியும் பாம்பாட்டியும் என்ற கதையை கேட்கலாம். ஒரு கிராமத்தில் குருநாதன் என்ற பெரிய பணக்காரன் இருந்தான். ஆனால் ஒரு பைசா கூட தன் கையில் இருந்து செலவழிக்க விரும்பாத கருமியாக இருந்தான். ஒரு முறை அந்த கிராமத்துக்கு ஒரு வேடதாரி பிச்சைக்காரன் வந்தான். பல வேடங்கள் சாமர்த்தியமாக தளித்து பிச்சை எடுப்பதை தன் தொழிலாக கொண்டிருந்தான். பல வீடுகளுக்கு சென்று பிச்சை கேட்ட அவன் குருநாதன் வீட்டு வாசலிலும் நின்று சன்னியாசி வேடம் பூண்டு பிச்சை கேட்டான். ஐயா, தர்மம் செய்யுங்கள் என்ற குரலை கேட்டு வெளியே வந்த குருநாதனுக்கு சன்னியாசியை பார்த்ததும் மிகவும் கோபம் வந்தது. ஏனப்பா, நீ என்ன குருடா இல்லை நொண்டியா? பிச்சை கேட்க உனக்கு வெட்கமா இல்லை என்று திட்டிவிட்டு கதவை மூடிவிட்டார். மறுநாள் மீண்டும் வந்த பிச்சைக்காரன் குருடனைப் போல் வேடம் பூண்டு குருநாதன் வீட்டில் பிச்சை கேட்டான். குருநாதன் அன்றும் பிச்சை போடாமல் அவனை விரட்டிவிட்டார். பிச்சைக்காரன் விடுவதாக இல்லை. மறுநாள் வேடம் புனைந்து குருநாதன் வீட்டு கதவை தட்டினான். ஊமை போல் நடித்த அவனை குருநாதன் அன்றும் கோபத்துடன் விரட்டிவிட்டார். மறுநாள் குருநாதனின் மனைவி சமையல் செய்து கொண்டிருக்கும் போது சமையல் அறையில் திடீரென ஒரு பாம்பை பார்த்தான். ஐயோ பாம்பு என்று அலறிக்கொண்டே வெளியே ஓடி வந்து குருநாதனை கூப்பிட்டாள். சமையல் அறைக்குள் பாம்பினை பார்த்த குருநாதனும் பாம்பு பாம்பு காப்பாற்றுங்கள் என்று அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு கேட்கும்படி உரத்த கூவினான். அடுத்த சில நிமிடங்களிலேயே பல மனிதர்கள் அவர் வீட்டின் முன் கூடிவிட்டனர். அப்போது தெருவில் ஒரு பாம்பாட்டி சென்று கொண்டிருந்தான். குருநாதனுக்கு அவனை கண்டதும் உயிர் வந்தது. ஓடிப்போய் அவன் கால்களில் விழாத குறையாய், பாம்பாட்டியே, தயவு செய்து எங்கள் வீட்டில் நுழைந்து விட்ட பாம்பை பிடி என்று கெஞ்சினான். பாம்பாட்டியும் குருநாதனுடன் சமையல் அறைக்குள் நுழைந்தான். ஆனால் பாம்பை காணவில்லை. ஆகா, இது ரொம்ப ஆபத்தாயிற்றே. அது மட்டும் நாகப்பாம்பாயிருந்தால் மிகவும் ஆபத்து என்று பாம்பாட்டி பயமுறுத்த குருநாதன் குளிர்ஜுரம் கொண்டவன் போல் நடுங்கினார். அப்பா, புண்ணியமாக போகட்டும், நீ பாம்பை பிடித்து விடு, எவ்வளவு கேட்டாலும் நான் தருகிறேன் என்றார். சரி, 500 ரூபாய் கொடுங்கள் என்றான் பாம்பாட்டி. 500 ரூபாயா என்று நிஜமாகவே பாம்பு கடித்ததைப் போல் அதிர்ச்சியுற்றார் குருநாதன். பாம்பாட்டியை கெஞ்சி கூத்தாடி 100 ரூபாய்க்கு சம்மதிக்க வைத்தார். பாம்பாட்டி மகுடியை எடுத்து ஊத ஆரம்பித்ததும் சில நிமிடங்களிலேயே சமையலறையில் ஒரு இடுக்கிலிருந்து பாம்பு வெளிப்பட்டது. பாம்பை எளிதாக பிடித்த பாம்பாட்டி 100 ரூபாயை வாங்கி கொண்டு பாம்பையும் எடுத்து சென்று விட்டான். ஒருவாறாக பாம்பு பிடிக்கப்பட்டதை நினைத்து குருநாதன் நிம்மதியடைந்தார். இருந்தாலும் ஒரு பாம்புக்காக 100 ரூபாய் செலவானதை நினைத்து வருத்தமும் இருந்து கொண்டே இருந்தது. ஓரிரு நாட்களில் அந்த வருத்தம் பேரதிர்ச்சியாக மாறியது. ஏனென்றால் அவர் வீட்டுக்கு வந்து பாம்பை பிடித்த பாம்பாட்டி வேறு யாரும் இல்லை. அவர் வீட்டுக்கு பல நாட்களாக பல வேடங்களில் வந்து பிச்சை கேட்ட அதே ஆள்தான் என்று தெரிந்தது. அவர் வீட்டினுள் நுழைந்த பாம்பு பிச்சைக்காரனுடைய வளர்ப்பு பாம்பு என்றும், வேண்டுமென்றே அவர் வீட்டினுள் அதை நுழைய விட்டு தன்னை ஏமாற்றி பணம் பறித்து விட்டான் என்று அறிந்தபோது அவர் அடைந்த ஆத்திரத்திற்கு அளவே இல்லை. வெள்ளிலிருந்து விடுபட்ட அம்பு போல் நேரே கிராமத்து நாட்டாமையிடம் குருநாதன் புகார் செய்ய, நாட்டாமையின் உத்தரவின் பேரில் அந்த பிச்சைக்காரன் பிடித்து இழுத்து வரப்பட்டான். உண்மையை நாட்டாமையிடம் ஒப்புக்கொண்ட அவன், ஐயா, நீங்களே சொல்லுங்கள், பணக்காரரான குருநாதன் எங்களைப் போல் ஏழைகளுக்கு உதவி செய்யாவிடில் வேறு யார் செய்வார்கள் என்று முறையிட்டான். நாட்டாமை பிச்சைக்காரனை நோக்கி, மற்றவர்கள் விரும்பி கொடுக்கும் பணத்தை ஏற்றுக்கொண்டாயானால் எனக்கே ஆட்சேபனை இல்லை. ஆனால் நீ குருநாதனை ஏமாற்றி பணம் பறித்தாய். ஆகவே அவருடைய பணத்தை நீ திருப்பிக் கொடுத்துவிடு என உத்தரவிட்டார். பிறகு குருநாதனை நோக்கி, செல்வந்தரான உங்களை நாடி ஏழை மக்கள் தங்கள் பசி கொடுமையால் உந்தப்பட்டு உதவி கேட்டு வருவார்கள். அவர்களை ஆதரிக்க வேண்டியது உங்கள் கடமை. ஆகவே அந்த பிச்சைக்காரனுக்கு 25 ரூபாய் இனாம் கொடுத்து விடுங்கள் என்றார். குருநாதன் உடனே அந்த இனாம் தொகையை பிச்சைக்காரனுக்கு கொடுத்து விட்டார். ஆனால் நாட்டாமை கூறிய சொல் அவர் மனதில் ஆழ பதிந்தது. அன்றிலிருந்து அவர் தனது கருமித்தனத்தை விட்டுவிட்டு ஏழைகளுக்கு உதவிக்கரம் நீட்டத் தொடங்கினார்.
இது போன்ற பல கதைகளை நம் சந்தா மாமாவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.